பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஆயுத பூஜை நாளை கொண்டாடப்படும் இருக்கும் நிலையில் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் இருக்கும் வியாபாரிகள் ஒரு விரக்தியோடு வியாபாரம் செய்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த தகவல்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்கினார். தொடர்ந்து புதுச்சேரி சந்தைகளில் பூஜை பொருட்களை வாங்க மக்கள் எந்த அளவிற்கு குவிந்திருக்கிறார்கள் என்பது குறித்து அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், புதுச்சேரியில் ஆயுத பூஜைக்கான சிறப்பு விற்பனை தற்பொழுது அங்கு எப்படி இருக்கிறது? மக்கள் எந்த அளவிற்கு கூடியிருக்கிறார்கள் சொல்லுங்க. இந்துக்களின் முக்கிய பண்டிகையான ஆயுத பூஜை நாளை கொண்டாடப்படும் நிலையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தைகளிலும் மக்கள் இந்த பூஜை பொருட்களை வாங்க காலை முதலே குவிந்து வருகின்றனர். தற்போது நாம் இருக்கக்கூடியது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நேரு வீதியில் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் காலை முதலே மக்கள் தங்களுடைய பூஜை பொருட்களை வாங்குவதற்கு இங்கு குவிந்து வருகின்றனர். கொரோனா பரவல் அச்சமின்றி இங்கு மக்கள் வந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் இந்த பூஜை பொருட்களை வாங்க வந்து குவிந்து வருவதை நாம் பார்க்கலாம். அதே போல் இங்கு வரக்கூடிய மக்கள் பூ, பழங்கள் மற்றும் பொறி, அவல் உள்ளிட்ட பூஜை பொருட்களை வாங்க வருகின்றனர். ஆயுத பூஜை காரணமாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் சற்று விலை உயர்ந்தே காணப்பட்டிருந்தாலும் பூக்களின் விலை மட்டும் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. தற்பொழுது நான் மீடிய பூ வியாபாரி ஒருவர் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது இப்போ இந்த ஆயுத பூஜை காரணமாக வியாபாரம் எப்படி இருக்குது? மக்கள் வராங்களா? பூக்கோட விலை விலைகள் மட்டும் எந்தளவுக்கு உயர்ந்து? பூ போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக வருது. நேற்று கிலோ 600 ரூபா போச்சு, இன்றைக்கி அப்படியே டபுளாக 1000 ரூபா போகுது மல்லி. இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் வியாபாரமும் இல்லை, மக்கள் அதிகம் வெளியே வரல கொரோனான்ற பாதிப்பினால. இப்போ அப்படி இருந்து மீறி கொஞ்சம் ஓரளவுக்கு வராங்க, ஆனால் முதமே வியாபாரம்லாம் கிடையாது அதிகம். கூட விலைகள்லாம் எந்தளவுக்கு உயர்ந்துருக்கு? மல்லி இப்போதைக்கு பார்த்தா நேற்று கிலோ 600 ரூபா, இன்றைக்கி 1000 ரூபா போகுது. சாமந்தி கிலோ நேற்று 140, 150, இன்றைக்கி அப்படியே டபுள் ஆகிது, 240 ரூபா கிலோ. அதாவது பூக்களின் விலை கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாம். இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் வந்து இந்த விலைகள் அனைத்துமே வந்து அதிகப்படியாக உயர்ந்திருப்பதாகவும் பொதுமக்கள் அதிக அளவில் அவதிப்படுகின்றனர். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை அந்த பூசணி உள்ளிட்டவற்றை சாலைகளில் உடைக்கவும் வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் இருக்கும் இந்த சூழலில் புதுச்சேரி மக்கள் இப்போ கடந்த ஆண்டை விட குறைவாகவே வந்திருந்தாலும் ஆனால் வரக்கூடிய மக்களும் சமூக இடைவெளி கடைபிடிக்காமலும் ஒரு சிலர் முகக்கவசம் அணியாமலும் வந்து வாங்கி செல்வதை நாம் பார்க்கக்கூடிய முடிகிறது மகன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.